இன்னைக்கு வந்து நான் தேசிக்காய் ஊறாவோட வந்திருக்கிறேன். லைம் பிக்கிள், இந்த லைம் பிக்கிள் செய்யறதுக்கு நான் இதுல வந்து 8 தேசிக்காய் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். எல்லாட்டிக்கு 620 கிராம் வருது. இந்த இப்ப இதை நாங்க வெட்டி எடுப்போம். இந்த அடியில வந்து லைட்லியா வெட்டி விடுங்க, கூட வெட்ட தேவையில. இந்த இப்படி அதே மாதிரி மேலையும் வெட்டுங்க. இந்த இப்படி அடியிலையும் மேலையும் வெட்டிட்டு இப்ப வந்து இதை நாங்க ஃபுல்லா வெட்டாதீங்க, ஜஸ்ட் நாலா வந்து வெட்டணும். இந்த இருக்கு இப்படி வெட்டி போட்டு இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த இப்படி நாலா வெட்டி இருக்கிறேன். இந்த 8 தேசிக்காய் நான் இப்படி நாலா பிளந்து வச்சிருக்கிறேன். இதுல அந்த உப்பு இருக்குது, உப்பை வந்து நல்லா இந்த தேசிக்காய்க்கு வச்சு அடையணும். இந்த இப்படி ஒரு பக்கம் திறந்துட்டு உப்பு நல்லா அடையணும். மற்ற பக்கம் திறந்துட்டு இருக்கு இப்படி நான் நல்ல உப்பு அடைஞ்சிருக்கேன். இப்படி அடைஞ்ச பிறகு நான் தூக்கி ஒரு ட்ரேயில வைக்கிறேன். இந்த 8 தேசிக்காய்களையும் வந்து நான் உப்பு வந்து அடைஞ்சிருக்கிறேன், நல்லா அடைஞ்சிருக்கிறேன், ஒரு ட்ரேயில வச்சிருக்கேன். உங்களுக்கு நல்ல வெயிலா இருந்தா நீங்க வெயிலுக்கு தூக்கி வைங்க. ஒரு 8 to 10 நாள் நல்லா காயணும். இந்த உப்பு எல்லாம் ஊறி நல்லா காஞ்சி வரணும். இதை நான் வந்து நல்லா காய வைக்க போறேன் அவன்ல வச்சு. இந்த இருக்கு என் அவனை வந்து 175 degrees Fahrenheit வச்சிருக்கிறேன். இந்த இருக்கு நான் அடைஞ்சு வச்ச லைம் இருக்கு தேசிக்காய். இப்ப இதை நான் அவனுக்கு தூக்கி வைக்கிறேன். இப்படியே மிடில் ரேக்ல வச்சிருக்கிறேன். வச்சு போட்டு நல்லா காய விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு நான் தேசிக்காய் வந்து அவனுக்கு தூக்கி வச்சேன். நான் என்ன செய்யறான் சொன்னா, நான் அவனை வந்து லோவஸ்ட் டெம்பரேச்சர் 175 degrees Fahrenheit வச்சு சரியா 24 மணித்தியாலம் அவனை ஆன் பண்ணி போட்டு துறக்காம அப்படியே விட்டனான். அதுக்கு பிறகு அவனை ஆஃப் பண்ணி போட்டு ஒரு 5 மணித்தியாலம் அப்படியே விட்டனான். ஸோ இப்போ வந்து 24 மணித்தியாலம் பிளஸ் 5 hours வந்து எடுத்திருக்கு. இதை நான் காய வைக்கிறதுக்கு இந்த நல்லா காஞ்சிட்டுது, நல்ல முருக காயணும். பட் எனக்கு வெயில் இந்த நாட்களில் காணாண்டபடியத்தான் நான் அவனை யூஸ் பண்ணான். பட் உங்களுக்கு நல்ல வெயில் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இதை தூக்கி ஒரு 6 to 8 வச்சுக்கிட்டா நல்லா காஞ்சி வரும். ஸோ இந்த இருக்கு இது நல்லா காஞ்சிட்டுது. இப்படி நல்லா காஞ்ச பிறகு நீங்க இந்த ஊர்ரா வந்து போட போற பூத்துல வந்து நல்லா கிளீன் பண்ணி ஒரு தண்ணியும் இருக்கக்கூடாது, நல்லா காஞ்ச பாட்டிலா இருக்கணும். நான் இந்த இருக்கு இந்த பாட்டில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு காஞ்ச தேசிக்காய் அந்த லைமை வந்து அந்த உப்போடையே அப்படியே வைங்க. இதுக்குல இருக்கு இப்படிதான் இதை அடுக்கி இருக்கிறேன். இப்படி அடுக்குன பிறகு இதுல வந்து காய வச்ச நேரம் வந்து இந்த உப்பு வந்து இவ்வளவு மிஞ்சி இருக்கு. இவ்வளவு உப்பையும் வந்து வீசிடாதீங்க, இதை வந்து இந்த பாட்டில போடுவோம். இவ்வளவு உப்பையும் வந்து வளைச்சிருக்கல போடுங்க. எப்படின்னா இந்த உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒண்டா போட்டிருக்கேன். இப்படி போட்டா பிறகு இந்த தேசிக்காய் ஊற செய்யறதுக்கு வந்து எனக்கு தேசிக்காட சார் வேணும், ஜூஸ் வேணும். இதுல வந்து நான் 17 தேசிக்காய் எடுத்திருக்கேன். இப்ப இதை நாங்க வட்டி எடுப்போம். நான் புளிஞ்ச தேசிக்காயில வந்து சரியா 2.5 கப் எல்லாட்டிக்கு 625 milliliters வந்திருக்குது தேசிக்காய் சார். இப்படி புளிஞ்ச பிறகு இதுல வந்து ஒரு தாச்சி எடுத்து வச்சு நான் ஹீட்ட கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து வெந்தயம் இருக்கு, நான் 1 tablespoon எல்லாட்டிக்கு 13 grams வெந்தயம் இருக்கு. இந்த வெந்தயத்தை போட்டு வறுத்தெடுக்கணும். 1 நிமிஷமா இதை நான் வறுத்தொண்டிருக்கிறேன். இப்போ 3.5 நிமிஷமா இதை நான் வறுத்திருக்கேன். இந்த இப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கில்ல,
நல்ல வாசமாகவும் இருக்குது. இந்த இப்படி 3 நிமிஷத்துக்கு பிறகு இதை பிரம்பரக்கி எடுப்போம். இந்த இருக்கு, இந்த வெந்தயத்தை வந்து நான் பிரம்பரக்கி இருக்கிறேன். இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன், எல்லாத்துக்கு 7 கிராம். இப்போ இதையும் போட்டு கோல்டன் ப்ரௌனாக வறுத்தெடுக்கணும் லைட்லி. இப்போ இந்த பெருஞ்சீரத்தையும் வந்து நான் ஒரு 3 நிமிஷம் வறுத்துருக்கேன். இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இதையும் பிரம்பரக்கி எடுப்போம். இந்த இருக்கு, இந்த பெருஞ்சீரத்தை பிரம்பரக்கி இருக்கேன். இதில் வந்து காஞ்ச மிளகாய் இருக்கு, செத்தல் மிளகாய் 12, பெரிய செத்தல் மிளகாய் எல்லாத்துக்கு 14 கிராம் காஞ்ச மிளகாய் இருக்கு. இப்போ இதையும் இதில் போட்டு வறுத்தெடுப்போம். நான் இந்த காஞ்ச மிளகாய் வந்து சரியாக 2 நிமிஷம் வறுத்துருக்கிறேன். இந்த இப்படி நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இதையும் பிரம்பரக்கிடுங்கோ. இந்த இருக்கு, இதை நான் பிரம்பரக்கி இருக்கிறேன். இதில் வந்து இந்த கிரைண்டர் எடுத்துருக்கேன், எடுத்து வச்சுக்கொண்டு இந்த இருக்கு நான் வறுத்து வச்ச வெந்தயம் இதை இதில் போடுங்கோ. வறுத்து வச்ச பெருஞ்சீரகம், வறுத்து வச்ச செத்தல் மிளகாய், காஞ்ச மிளகாய். இப்போ இதை நாங்கள் நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த இருக்குது நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை பிரம்பரக்கிடுங்கோ. இந்த இருக்கு, இதை நான் பிரம்பரக்கி இருக்கேன். இறக்குன பிறகு புளிஞ்சு வச்ச தேசிக்காய் சாறுக்கில் வந்து நாங்கள் அரைச்சி வச்சு இந்த பவுடரை போடுங்கோ. மஞ்சள் இருக்கு, டர்மெரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், எல்லாத்துக்கு 1 கிராம் இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்கோ. அப்புறம் விஸ்கால் இல்லை ஒரு கரண்டியால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இப்போ ஈரமாக இருக்கிற கரண்டியோ எல்லாத்துக்கு இந்த கப்போ எதுவும் வந்து ஈரமாக இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிடுறாங்கோ. இந்த இருக்கு, இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு தேசிக்காய் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்ச பாட்டிலில் வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தேசிக்காய் சாறை வந்து இப்போ இதுக்குள்ள விடுங்கோ. இப்போ இதை மூடி போட்டு இந்த இருக்கு தேசிக்காய் சாறு வந்து கூட இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் அந்த தேசிக்காய் மூடுற அளவுக்கு விட்டிங்கனாலும் நல்லா இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்தெடுத்து குலுக்கி குலுக்கி வையுங்கோ. அப்போ தான் நல்லா ஊறி வரும். ஸோ நான் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-18 நாள் இப்படியே விட போகிறேன் நல்லா ஊறி வர்றதுக்கு. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேசிக்காய் ஊரை வந்து நான் சரியாக ஒரு 12 நாள் இப்படியே போட்டுட்டு நல்லா குலுக்கி குலுக்கி விட்டுனான ஒரு நாளும். ஸோ இன்னும் கூட வச்சிங்கன்னு சொன்னால் தான் நல்லா இருக்கும். பட் நான் 12 நாள்லேயே நான் உங்களுக்கு இதை காட்டிட்டு இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணுறேன். கூட நாளைக்கு இது வைக்கிறீங்களோ அப்போ தான் இன்னும் நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அப்படி ஒரு 20-25 நாள் வச்சிங்கனாலும் நல்லா. இதை விட வந்து நீங்கள் வைக்க வைக்க நல்லா திக்காக வரும். ஸோ இதுதான் இந்த தேசிக்காயில் செய்கிற ஊரா செய்து முடிஞ்சுது.